வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா, ஃப்ரீயாக சிவில் ஸ்கோர் எப்படி வந்து செக் பண்ணுறது அப்படின்றத பற்றி தாங்க இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நம்மள்ட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, இந்த என்குயரி லிஸ்ட்னு சொல்கிறீங்களே அப்படின்னா என்ன, அதை நாங்கள் எப்படி பார்க்கறது அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. அதையும் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, செக் யுவர் கிரெடிட் ஸ்கோர் ஃபார் ஸ்ப்ரீ அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, உங்களோட மொபைல் நம்பர் வந்துட்டு இந்த இடத்துல கொடுக்கணும். மொபைல் நம்பர் வந்து கையில் வச்சுக்கோங்க, ஏன்னா ஓடிபி வர மொபைல் நம்பர் உங்களோட கையில் இருக்கணும், நீங்கள் வேற எங்கேயும் வச்சுருக்காதீங்க, ஏன்னா ஓடிபி கம்பல்சரி அதில் வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டில் இருக்கிற முழு நேமையும் இந்த இடத்துல வந்து போடணும். அப்பா பேரோட சேர்த்து இருந்ததுன்னா நீங்கள் அதை சேர்த்து தான் போடணும், அதை ஸ்கிப் பண்ணி போடுறாதீங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த்து இங்கே வந்து போட்டுக்கோங்க. டேட்டு, மந்த்து, இயர் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு இதில் இயரு மந்த்து டேட்லாம் அந்த மாதிரிலாம் மாறி வரும், அதனால தான் சொல்கிறேன் நான். பின்கோடு வந்துட்டு இந்த இடத்துல வந்து கொடுத்துக்கோங்க, உங்கள் ஊரோட பின்கோடு. என்ன உங்கள் பேன் கார்டுக்கு நீங்கள் என்ன அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த பின்கோடை மட்டும் போட்டாலே போதும். ஆதார் கார்டில் லிங்க்கில் இருக்க பின்கோடு போட்டாலும் போதும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டோட நம்பர் இந்த இடத்துல வந்து போடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட மெயில் ஐடி, நீங்கள் மெயில் ஐடிக்கு வந்துட்டு வரணும்னு நினச்சிங்கன்னா எந்த மெயில் ஐடியோ பர்மனெண்ட்டாக வச்சுருக்கீங்களோ அந்த மெயில் ஐடிக்கு வந்து இந்த இடத்துல போடுங்க. மந்த்லி மந்த்லி அவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஃப்ரீயாக. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர். ஸோ மொபைல் நம்பர் வந்துட்டு உங்களோட ஆதார் கார்டில் லிங்க்ல தான் இன்னும் சூப்பர் தான், ஏன்னா உங்களுக்கு லோன் எலிஜிபிலிட்டா சீக்கிரமாக வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓடிபி வரும், அதனால் நீங்கள் வந்து மெயில் ஐடி இந்த இடத்துல, சாரி மொபைல் நம்பர் இந்த இடத்துல வந்து கொடுத்து வச்சுருங்க. கீழே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்துட்டு அப்டேட் கொடுக்குறதா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. உங்களுக்கு தேவைன்னா இதை வந்து ஆன் பண்ணிக்கலாம், தேவையில்லைனா வந்துட்டு ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து வாட்ஸ்அப்பில் அடிக்கடி வந்து அப்டேட்டிங் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கெட் ஃப்ரீ கிரெடிட் ரிப்போர்ட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கொடுத்துட்டிங்கனாலே போதும், அதுக்கு அடுத்த பேஜ் போயிடும். ஆக்சுவலி நான் வந்து லாகின் பண்ணி வச்சுருக்கிறேன், நான் இப்போ வந்து லாகின் தான் பண்ண போகிறேன். நான் ஆல்ரெடி இதில் வந்துட்டு லாகின் பண்ணிட்டேன். நான் நம்மளோட மொபைல் நம்பரை கொடுத்து லாகின் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு இந்த இடத்துல ஓடிபி வந்துருக்கு, ஓடிபியை வந்து போடலாம். ஓடிபியை கொடுத்தாச்சு, இப்போ வந்து நம்ம லாகின் பண்ணிக்கலாம். நம்ம லாகின் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், இயர்லி சேலரியிலேருந்து நமக்கு வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்களாம், 36,000 ரூபா வந்துட்டு ஆஃபர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வந்துட்டு ப்ராசஸிங் இது இந்த டீட்டெயிலாம் போட்டிருக்காங்க. அப்ளை பண்ணுற மாதிரி தான் நம்ம வந்துட்டு இதில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு கேன்சல் பண்ணி விட்டுறலாம். இப்போதைக்கு எனக்கு தேவையில்லை, ஆல்ரெடி போதும், இருக்கிறதே நமக்கு போதும், அதனால் வந்து கேன்சல் பண்ணி விட்டுறேன். உங்களுக்கும் அதே மாதிரி தான் வரும், நீங்கள் அந்த டீட்டெயிலெலாம் கொடுத்து முடிக்கிறீங்களே, ஓடிபிலாம் கொடுத்து முடிச்சக்கப்புறம் அப்புறமேட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி தான் வரும். நீங்கள் வேணும்னா வச்சுக்கோங்க, எல்லாம் கேன்சல் கொடுத்துருங்க. அதை கேன்சல் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து வந்துருச்சு, நம்மளோட டீட்டெயிலெலாம் போட்டு நம்மளோட சிபில் ஸ்கோர் எவ்வளோ இருக்குது அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே வந்து கொடுத்துட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட வந்துட்டு கிரெடிட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 707 இருக்குது. இப்போ எனக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு எப்படின்னு தெரியல. அதுக்கடுத்தது வந்து எக்ஸ்பீரியன்ஸில் பார்க்கலாம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு 762, இது ஓகே, கரெக்டாக தான் இருக்குது. அதுக்கடுத்தது சிஆர்எஃப்பில் பார்க்கலாம். ஸோ இதில் மொக்கையாக இருக்குது, இதில் எவன் ரிப்போர்ட் பண்ணான்னு தெரில. ஓகே, அதுக்கப்புறம் எக்யூஃபேக்ஸில் பார்க்கலாம், இதுலேயும் வந்துட்டு 536 இருக்குது. ஓகே, இதிலெல்லாம் நமக்கு வந்துட்டு கம்மியாக இருக்குது. இது வந்துட்டு எப்படி நம்ம வந்து கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு லோன் கிடைக்கும் கிடைக்காதுன்னா, ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சிபிலில் பார்க்குறோம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இன்னும் ஒரு சில இதெல்லாம் எக்ஸ்பீரியனை பார்க்குறோம் அப்படின்னு போட்டிருப்பாங்க, இல்லைன்னா சிஆர்ஐ எஃப்ஏ அதை பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. இப்போ எனக்கு சிபிலில் இருக்கிறவங்க எக்ஸ்பீரியனில் இருக்கிறவங்கள்ட்ட நான் போய் லோன் அப்ளை பண்ணேன்னா இப்போ எனக்கு வந்து தாராளமாக லோன் கொடுப்பாங்க. இதுவே வந்துட்டு இந்த சிஆர்எஃப், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எக்யூஃபேக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதிலலாம் அப்ளை பண்ணோன்னா தலைமையில அடித்து துரத்தி விட்ருவாங்க, ஏன்னா ரொம்ப கீழே இருக்குது. ஸோ இவ்வளோ கேவலமாக யாராலையும் சிபில் ஸ்கோர் மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இருக்குது. இது எல்லாத்துலேயுமே 750 இருந்ததுன்னா வச்சுக்கோங்களேன், பர்ஃபெக்டாக இருக்கும். அசால்ட்டாக நமக்கு வந்துட்டு 10 லட்சம் 20 லட்சம்ன்ற லோன் கிடைக்கும், ஆனால் திரும்ப கரெக்டாக கட்டிடணும். ஓகே, சரி, இதுதான் நம்மளோட வந்துட்டு கிரெடிட். இது நம்ம அப்படியே கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு போனோம்னா நமக்கு என்ன ஆஃபர் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம். எனக்கு ஒரே ஒரு அக்கௌண்ட்டு நெகட்டிவ்ல இருக்குன்றது காட்டியிருக்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இந்த கனரா பேங்க் தான் பெரிய தலைவலையாக இருக்குது, சீக்கிரமாக அதை வந்து கிளியர் பண்ணிவிடணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளுடைய கிரெடிட் ஹிஸ்ட்ரியை போய் செக் பண்ணி பார்க்க போகிறோங்க. அந்த கிரெடிட் ஹிஸ்ட்ரி, என்குயரி ஹிஸ்ட்ரி இதெல்லாம் வந்து நிறையா பேர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதை தான் இன்றைக்கி இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஸோ கிரெடிட் ஃபேக்ட்ரின்னு இருக்கும். இதில் நிறைய ஆப்ஷன் போட்டிருப்பாங்க, பேமெண்ட் ஹிஸ்ட்ரி, கிரெடிட் கார்டு வந்துட்டு, அப்புறம் கிரெடிட் ஹிஸ்ட்ரி, இந்த மாதிரி நிறைய போட்டிருப்பாங்க. டோட்டல் அக்கௌண்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கிரெடிட் என்குயரிஸ் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அதை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு யூ ஹாவ் 0 நியூ கிரெடிட் என்குயரி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இது நமக்கு வந்துட்டு எதுவுமே கிடையாது, நம்ம என்குயரி பண்ணல, அதனால் நமக்கு வந்துட்டு 0 இருக்குது, எக்ஸலண்ட்டில் வந்துட்டு இருக்குது.
அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்கள் லோ இம்பாக்ட், இதனால தான் மேபி இதனால கூட நமக்கு அங்கே வந்து ஏறி இருக்கும். நம்ம இதை பற்றி எதுவுமே கண்டுக்காமல் இருக்கிறோம். மே மாதம் 3ஆம் தேதி லாஸ்ட்டாக அப்டேட் பண்ணியிருக்காங்க சிபிலில். அதுக்கடுத்து வந்துட்டு எக்ஸ்பீரியனில் பார்க்கலாம். ஸோ எக்ஸ்பீரியன்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு இதே ஜீரோ தான் இருக்குது, நமக்கு அதுலேயும் வந்துட்டு எந்த இதுவுமே கிடையாது. சிஆர்ஐயில் பார்க்கலாம். ஸோ இதுலேயும் நமக்கு ஜீரோ தான், ஏன்னா இதில் நான் எதுலேயுமே வந்துட்டு கொடுக்கல, நான் எந்த ஆப் பக்கமே போகாததுனால தான் இது வந்துட்டு ஜீரோவில் இருக்குது. அதுக்கடுத்து லாஸ்ட்டாக வந்துட்டு எக்யூபேக்ஸில் கொடுத்தேன், அது ஏதோ லோடிங் ஆகுது, இது என்னான்னு தெரில. ஸோ ஆக்சுவலாக அதில் முதல்ல கொடுக்கக்கூடிய அப்படி தான் போச்சு. சரி ஓகே, நான் பேக் போய்க்கிறேன். நான் உங்களோட கிரெடிட் என்குயரி லிஸ்ட்டை நீங்கள் இது போல் தான் வந்து செக் பண்ணணும். நீங்கள் என்னடான்னு பார்த்தா இப்போ தானே இதில் லாகின் பண்ணேன், மறுபடியும் அதுக்குள்ளே ஆஃபர் கிஃபர்னு வந்துட்டானுங்க. சரி ஓகே, இப்படி தான் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கணுங்க உங்களோட வந்துட்டு இது என்ன இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்றத. கிரெடிட் என்குயரி லிஸ்ட்டை இப்படி தான் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கணும். நீங்கள் இதன் மூலமா வந்து பார்த்துக்கோங்க. இதிலேயே வந்துட்டு நிறையா இருக்குது, இந்த லோனை பற்றினா நிறையா டீட்டெயில் இருக்குது. நீங்கள் இந்த வந்துட்டு கீழே ஸ்கோல் டவுன் பண்ணிட்டு கீழே போனீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து மேற்கொண்டு டீட்டெயில் எல்லாமே வந்து காமிப்பாங்க, நீங்கள் அதன்படி வந்து பண்ணிக்கலாம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் மூலமா சொல்லுங்கள். கமெண்ட் ரிப்ளைல வந்து சந்திக்கலாம். நம்ம நாளைக்கு இது போல் பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.